இந்த வீடியோவை வழங்குவோர் mayam.in. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணுமா? இப்போ அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே கிளிக் mayam.in. ஒரே கிளிக்ல ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பலாயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமா பார்த்துக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணைக்கான தேடலை இனிதே தொடங்குங்கள். இந்த வீக் பிக் பாஸ் வீட்டை விட்டு மும்தாஜ் எவிக்ட் ஆயிருக்காங்க. இந்த வீக் அது ஐஸ்வர்யா எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாலும் பிக் பாஸ் எப்படியோ ஐஸ்வர்யாவை சேவ் பண்ணிடுறாரு. லாஸ்ட் வீக் கமல் சாரே கோவப்பட்டு ஐஸ்வர்யாவுக்கு ரெட் கார்டெலாம் காட்டினாரு. இருந்தாலும் கிராஃப் சார்ட்ஸ் ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை எப்படியோ சேவ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம கமல் சார் வந்து ஐஸ்வர்யாவுடைய நேம் நெக்ஸ்ட் வீக் நாமினேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்ணாரு. அதை அக்செப்ட் பண்ண பிக் பாஸும் நெக்ஸ்ட் வீக் நாமினேஷனில் ஐஸ்வர்யா நேமை ஆட் பண்ணாங்க. இந்த சமயத்தில் இந்த வாரம் எவிக்ஷனுக்காக ரித்விகா டேரக்டாக ஆல்ரெடி நாமினேட் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா, மும்தாஜ், விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லி நாலு பேர் நாமினேட் ஆயிருந்தாங்க. இந்த வாரம் ஓட்டிங் பர்சன்டேஜ்லாம் வச்சு பார்த்தா ஐஸ்வர்யா தான் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சான். பிக் பாஸ் சீசன் ஒன் கண்டஸ்டன்ட் எல்லாருமே உள்ளே போய் மும்தாஜுக்காக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், அவங்களுக்காக ஸ்பெஷல் சலுகைகள்லாம் பிக் பாஸ் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த வாரம் ஃபுல்லாகவே மும்தாஜை தான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் இன்றைக்கி எபிசோடுக்காக ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க ப்ரொமோஷன்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம கமல் சார் வந்து எவிக்ஷன் இருந்தால் தான் போட்டி ரொம்பவே சீரியஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த எவிக்ஷன் கார்டில் நேமை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறமா நூலில் தான் ஓட்டு வித்தியாசம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி நேற்று ரிலீஸான ப்ரோமோவில் கூட நம்ம கமல் சார் வந்து ஆடுகளும் சமதளமாக இருக்கணும், அப்போ தான் போட்டி சுவாரஸ்யமாகவும் நேர்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டாக ஹிண்ட்டு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மும்தாஜ் வந்து எவிக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது. எல்லாருமே இந்த வாரம் ஐஸ்வர்யா தான் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இந்த சமயத்தில் மும்தாஜ் எவிக்ட் ஆயிருக்காங்க. இது கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஐஸ்வர்யா ஃபைனல்ஸ்க்கு போகிறது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே ஜனனி வந்து டிக்கெட்டு ஃபினாலே வாங்கி ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. இந்த சமயத்தில் மிச்சம் இருக்க கண்டஸ்டன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது மேக்ஸிமமாக ரித்விகா, யாஷிகா, ஐஸ்வர்யா மூணு பேர் ஃபைனல்ஸ் போக நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த வாரம் ஐஸ்வர்யா தான் கண்டிப்பாக எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினச்சிங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் மும்தாஜ் இப்போ எவிக்ட் ஆயிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.